ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்டேட் விட்டுருந்தாங்க ஸோ மிகப்பெரிய அப்டேட் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நிறைய கன்ஃபியூஷன் எல்லாேருக்கும் ஒரு ஒன்று ஒரு மாதிரி தோணிகிட்டு இருந்தது ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து போய்னாக்கா வந்தாச்சு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக நான் வந்து பார்ப்போம் எந்த ஒரு எமோஷனும் எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் எந்த ஒரு கோபமும் இப்போ நம்மளால காட்ட முடியாது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் எக்ஸாம்ஸும் எழுதிதான் ஆகணும் ஓகேவா தெளிவாக நம்ம வந்து பார்த்துருவோம் பொறுமையாக வந்து போய்னாக்கா வாட்ச் பண்ணுங்கள் ரைட்டா ஓகே பார்த்துருவோம் ஸோ குரூப் ஒர்க்கு அந்தளவுக்கு எதுவும் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒன்று தான் சிலபஸ் அதான் கொடுத்துருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி பட் குரூப் டூக்கு ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டாங்க சரி வாங்க ஏன்னா நம்ம வந்து நகா பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேண்டேட்ரி தமிழ் எலிஜிபிலிட்டி அப்புறம் மாதிரி ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ்க்கு அப்புறமா ரிவைஸ் சிலபஸை இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இது கான்ட்ரவர்ஸிக்காக நான் சொல்லலை என்ன விஷயம்னா இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோடய இருந்திருக்கலாம் அந்த கான்செப்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிலபஸை மாற்றினாங்க குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கிடையாது முழுக்க முழுக்க ஜிஎஸ் மட்டும் இருக்கும் அண்ட் மேக்ஸ் இருக்கும் அப்புறமா சொல்லியிருந்தாங்க பிலிம்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுட்டு லாங்குவேஜை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா அப்போது குரூப் டூவில் ஓகேவா குரூப் டூ ஏக்கு பிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இது நூறு கொஷின் உங்களோட விஷயம் ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்பனா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது இது இப்போ நூறு கொஸ்டின் முடிஞ்சபட்சா அடுத்த நூறு பார்த்திங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ஜோகிரபி பாலிட்டி அந்த கான்செப்ட்டை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு இதாக வந்து ப்ளீன்ஸ்கான பேட்டர்ன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன இருந்ததோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க அப்போ ரெண்டு வருஷமாக நம்ம லாங்குவேஜாக படிக்கலை ஓகேவா குரூப் டூ படிக்கிறவங்க இங்கிலீஷும் படிக்கல தமிழும் படிக்கலை இப்போ நீங்கள் புதுசாக படித்ததும் ஆகணும் சிலபஸை கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஸோ குரூப் ஃபோரில் இங்கிலீஷை வந்து போய் தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை வந்து குரூப் டூவில் வந்து வைப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க ஃபிலிம்ஸுக்கு ஒன்று இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா தமிழ் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸு சரி ப்ரோ இது ஓகே தான் அப்படின்னு யோசிங்க அப்படின்னா இது ஒரு விஷயம் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் சிலபஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்க சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷும் சரி தமிழும் சரி சேம் பழைய புக்கு தான் இப்போ வந்து புக்கு கொடுத்துருக்காங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த புக்கில் இருக்க போயம்ஸ் வந்து கிடையாது பழைய புக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறில் இருக்குது பார்த்தீங்களா அந்த புக்கில் என்ன போயம்ஸ் இருக்கோ அந்த போயம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிச்ச ஆகணும் நான் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கு வச்சுருந்தேன் அந்த புக்கை நான் தூக்கி போட்டுவிட்டேன் பட் இப்படி ஆகன்ட்டு நான் எதிர்பார்க்கல ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து இப்போ நான் கொடுத்தாச்சு ஓகேவா சரி இது வந்து பார்த்திங்கன்னா உரமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு ஜிஎஸ்கி என்ன மேட்ரு அப்படின்னா நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு பத்து யூனிட் படித்தோம் இல்லையா இப்போது செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு பத்து யூனிட் நம்ம வந்துட்டுனாக்கா படிக்க போகிறோம் வித்தியாசம் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இந்த யூனிட் நம்பர் எயிட் நைன் எல்லாமே இருக்குது அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது ஆனால் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம அது படிக்கிறதும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் படிக்கிறதும் வேறுபாடு இருக்குது ஸோ இங்கே அசோஷியல் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் நம்ம வந்துட்டாக்கா கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா மாற்றியாச்சு இதில் இங்கேருந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தெரியல சரி அது உரமாக இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ப்ளின்ஸ்கான சிலபஸ் ரைட்டா ஓகே மெயின்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பேப்பர் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்டு இந்த நூறு மார்க்கில் நாற்பது எடுக்கணும் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை தான் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு மாதம் உக்காந்து படித்தா கூட எல்லோரும் இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு மேட்ரே கிடையாதுங்க ஒரு ஈஸியான விஷயம் தான் இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் கிடையாது நார்மல் விஷயந்தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ப்ரிசிஸ்ட் ரைட்டிங் அதாவது பேராக கொடுத்துட்டு சுருக்கி எழுதியாகணும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டுரை மாதிரி எழுதியாகணும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பது மார்க்கும் இது முழுக்க முழுக்க தமிழில் மட்டும் எழுதணும் இங்கிலீஷில் எழுத முடியாது அவ்வளோதான் ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுதா ஸோ இந்த சிலபஸும் நான் வந்து காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மெயின்ஸு மெயின்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழைய சிலபஸை உள்ளே கொண்டு வந்துவிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு பாலிட்டி ஹிஸ்ட்ரி பயாலஜி சோஷியலிஸ்ட் அப்படின்ற மாதிரி பழைய சிலபஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன சிலபஸ் இருந்ததோ அதே சிலபஸை மாற்றிட்டாங்க ஓகேவா சரி மாடல் பேப்பர் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் குரூப் டூ மெயின்ஸ்க்கான மாடல் பேப்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கான பிடிஎஃப் நம்ம வந்து வந்துருக்கு ஸோ என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு திருக்குறள் இதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது இப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் சயின்ஸ் புக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் படித்தால் தான் குரூப் டூ மெயின்ஸே க்ளியர் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் அது அதாவது குரூப் ஒன் மெயின்ஸ் எந்த லெவலில் இருக்கும் அந்த மாதிரி குரூப் டூக்கும் மெயின்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ எலிஜிபிள் பேப்பர் நம்ம வந்து தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு வீடியோவில் ஸோ பேஸிக்காக மட்டும் காட்டுறோம் பாருங்கள் ஸோ எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் சுருக்கி வரைதல் பொருள் உணர்ந்த பார்த்தோம் பார்த்தீங்களா சேம் அதான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா கட்டுரையை பார்த்து அப்படின்னா எழுதணும் என்னென்னா ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் பெண்களை முன்னேற்றம் அப்படி கொடுத்துட்டாங்களா இதே நீங்கள் வந்து இப்படின்னா எழுதியாகணும் எத்தனை மார்க்குக்கு பதினஞ்சு மார்க்குக்கு முந்நூறு வேர்ட்ஸு ஈஸியாக எழுதலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அடுத்தது கவனமாக படித்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு தெளிவாக பதில் அளிக்குவோம் அதாவது பேரா வந்து கொடுத்துருவாங்க அந்த பேராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து இப்போ நகை பண்ணியாகணும் நம்ம ஸ்கூலில் எழுதும் பார்த்தீங்கன்னா டென்த்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுத சொல்லிட்டாங்க இதுவும் ஈஸியான ஒன்று தான் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழில் மட்டும் எழுதியாகணும் நூறு மார்க்கில் நாற்பது மார்க் பார்த்திங்க அப்படின்னா தமிழை மட்டும் எழுதணும் வேறு ஒன்றும் இப்போ டிஃபிகல்ட்டீஸில் வந்து கிடையாது இருக்க மாதிரி தெரியல அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஒன் பை த்ரீ வந்து இப்படின்னா எழுதியாகணும் நெக்ஸ்ட்டு வந்து எழுதுக அப்படின்னா எழுதுக அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை பெருசாக வந்து அப்படின்னா கிடையாது ஸோ அதாவது இந்த பர்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பர்கரில் பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டு பக்கம் பண்ணு வந்திருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் வச்சுருப்பாங்க கட்லட்டோ வெஜிடபிள் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் தான் அதாவது வெஜ் பர்கருக்கும் ரெண்டு பண்ணு இருக்கும் சிக்கன் பர்கருக்கும் ரெண்டு பன்று இருக்கும் நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சிக்கன் மட்டும் மாற்றி வைப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பர்கர் அப்படியே தான் இருக்குது நடுவில் மட்டும் இந்த எலிஜிபிளியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிலபஸை அப்படியே வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தமிழை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது மார்க்குக்கு மட்டும் உள்ளே வந்து எலிஜிபிள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை வந்து கிடையாது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பழையபடி போயிட்டு நம்ம லாங்குவேஜ் புக்கை தேடணும் அதுக்கான எக்ஸாம் வந்து இப்போ படிக்கணும் திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் மேபி முன்னாடி படித்தாலும் ஈஸியாக இருக்கலாம் இருந்தாலுமே ரெண்டு வருஷமாக நம்ம யூனிட் நம்பர் எயிட்டு யூனிட் நம்பர் நைன் அப்படின்னு மாங்க மாங்க படிச்சிருக்கும் அது எல்லாமே வேஸ்ட் ஆகலை ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சு லாங்குவேஜ் நீங்கள் படிச்சாகணும் இதுக்கு மோட்டிவேஷனாக வந்து இப்போ என்னாக்கா கொடுக்கலாம் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பட் இருந்தாலும் எனக்கும் பயமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வேறு வழி கிடையாது ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஓகே மாற்றிட்டாங்க படிக்க வேணாம் அப்புறம் மாதிரி வெளியே போக முடியாது எனக்குமே உள்ளுக்குள்ளே வந்து பின்னாக்கா அல்ல இருந்தால் கூட திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் போய்கிட்டிருக்கு இல்லையா அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டா திரும்ப நான் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஸோ எல்லாருக்குமே இது கஷ்டமான விஷயந்தான் பட் பரவாயில்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் இங்கிலீஷ் ஈஸி தாங்க ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் நல்லா படித்தோம் அப்படின்னா க்ளியர் பண்ண முடியும் மெயின்ஸாக இதில் வந்து பின்னாக்கா டாஸ்கே மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இப்போ நான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நிறைய வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் ஸோ எப்படினாலும் நிறைய வேலை இருக்குது திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பேசிக்கான வீடியோ தான் உங்கள் டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் தெளிவாக பார்த்துட்டு நாளைக்கு நான் வீடியோ வந்து இப்போ நான் கொடுக்குறேன் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு வழி எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எவ்வளோ பார்த்துட்டோம் இதையும் பார்த்துருவோமே சிலபஸை மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்துமே தவிர இந்த மாதிரி மாற்றுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு பேசாமல் பருத்தி முறை குடோனே இருந்திருக்கலாம் அப்படியே சொல்லிவிட நம்ம ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா படிச்சு வந்திருக்கலாம் பட் இந்த அளவுக்கு மாற்றிட்டு இப்படி ட்விஸ்ட் வைப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஹவ் எதுவானாலும் விண்ணன்ஷன் உங்கள் கூட இருக்கும் நீங்கள் என் கூட வந்து இருக்கிறீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அது மட்டும் தான் இப்போதைக்கி நம்மளால் பண்ண முடியும் இங்கிலீஷுக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணுறேன் ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் ரெடி பண்ணுறேன் நம்ம தரமாக தாக்குறோம் தூக்கலாம் நல்ல விஷயம் ப்ரே பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணுங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப ப்ரே பண்ணிட்டே இருங்க முடிஞ்சால் சிஎம் கூட ட்விட்டரை டேக் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லாத்துக்கு பத்தொம்பது சிலபஸை மாற்றினாங்க எக்ஸாம் வைக்கவே இல்லை திரும்ப சிலபஸை மாற்றினாங்க எக்ஸாம் எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரியல பெப்பரில் வருமானம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னால் ஒமைக்கிரான் பெருசாக போய்கிட்டு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வரணும்னு வேண்டிக்கோங்க சீக்கிரம் படித்து முடிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம் என்ன டவுட்ஸ் இருக்கோ காமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நன்றி